Panakam. Subscribe Pananga Sakthi in France. Hi friends, welcome to Sakthi in France. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு தீம் பார்க் தான் நம்ம வந்திருக்கோம். அந்த தீம் பார்க் உள்ள நம்ம போக போறோம். சோ அங்க நிறைய கேம்ஸ் இருக்கு. அதல நம்ம போய் நானே என் பையன் எங்க வைஃப் எல்லாரும் சேர்ந்து விளையாட போறோம். செம்ம என்ஜாய் பண்ண போறோம். சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து உடனே உள்ள போறோம். மஜா பண்றோம். வாங்க உள்ள போலாம். நம்ம வந்திருக்கிற இடத்தோட பேரு ஃபோர் டு ட்ரோன். நம்ம இப்போ தீம் பார்க் உள்ள வந்தாச்சு. ஆனா இங்க வந்து பயங்கர கிரவுட் இருக்குது உள்ளார. ஏன்னா இப்போதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது பிரான்ஸ்ல. ஸோ அதனால வந்து எல்லா மக்களுமே வந்து இப்போ உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தீம் பார்க் உள்ளார குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி விளையாடுறதுக்கான எல்லா கேம்ஸுமே இருக்கு. இங்கே ஃபேமிலியோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட வந்தால் கூட இங்கே வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த தீம் பார்க்கில் அவ்வளோ ஃபன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கேம்ஸ் இருக்கு இங்கே. ஆதித்யா இப்போ வந்து ரைடில் போகிறாரு. அந்த ரைடுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். ஸோ என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ரைடு. Allez, allez, vous avez deux places, achetez deux places gratuites, les enfants. Allez-y, c'est parti, on est... எனக்கு முன்னாடி ஒரு கன் ஷூட் பண்ணுற ஒரு கேம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. இப்போ நான் கன் ஷூட் பண்ண போகிறேன். வந்து 20 குண்டு இருக்கு. இந்த 20 குண்டு எடுத்து அங்கே உள்ள அந்த கேன்ல எல்லாத்தையும் சுடணும். நம்ம வந்து விஜய் படத்தில் வர மாதிரி பார்ப்போம். எங்க ஷூட் பண்ண கற்றுக்கிட்டீங்க விபி? ஆதித்யா கினி மேபி ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்படியா? ஓ மை காட், இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஏறணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என் ஃபேமிலியோடு போயிருக்கேன். என் பையன் வேற இருக்கிறான். அவனை வச்சுட்டு இந்த கேம் விளாட முடியாது. ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த கேமை. நான் ஆக்சுவலாக இது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம். அதான் மேலே வந்து இப்படி பொம்மையை வந்து கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த கயிறை அறுத்துட்டோம் அப்படின்னா பொம்மை நமக்கு தான். பேபி பேபி எந்த பொம்மை எடுக்க போற? ஓட ஒரு பொம்மை எடு. ஏ புடி 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 புடி. அல்லோ என்ன பேபி, அவ்வளோதானா? இறக்கு இறக்கு புடி புடி. ஓ மை காட் என்ன பேபி. நம்ம இங்க வந்து 5 ஹீரோக்கு இந்த ரிங் கொடுத்துருக்காங்க. இல்லை இதில் உழந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம போய் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க, மெஸ்ஸியோட வந்து ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி இருக்காது, அவரோட டிஷர்ட் இதில் இருந்துச்சு, அது ஜெயிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே களத்தில் இறங்கி அவங்களும் அப்படியே வளையத்தை வீசி வீசி பார்த்தாங்க. கடைசியில் வட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம். சரி இது போய் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன். என் பையனுக்கு வேறு சளி பிடிச்சிருந்துச்சு, அதனால் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கும் கொஞ்சம் பசிச்சதுனால நாங்கள் வேறு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் மட்டுமே கிடையாது, இங்கே வந்து ஸ்நாக்ஸு இங்கே எல்லாமே கிடைக்குது. இங்கே கேண்டி சாக்லேட் அது இது எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கான எல்லாமே இங்கே இருக்குது. ஓ மை காட், இந்த பாலை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் போகுதுன்னு. கொஞ்சம் மட்டும் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், ஏ பாலோடு சேர்ந்து பறந்துட வேண்டிதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராட்டினத்துக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்களே எல்லா கேமும் விளாட்றோம். ஸோ அதனால் என் பையனையும் ஒரு கேம் விளாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயிறில் இழுக்கும்போது எந்த பொம்மை வருதோ ஸோ அந்த பொம்மை தான் வந்து எங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஸோ இப்போ ஆதித்யா ஒரு பொம்மையை பிடிச்சி இழுத்தான். பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு வந்துச்சு. Thank you.
இப்போ நாங்க ஃபேமிலியோட மேல உள்ள இந்த ராட்டினத்துல வந்து சுத்த போறோம். ஆதித்ய வர ரொம்ப அழுதுகிட்டு இருக்கோம். இதை பாருங்க என்ன அடம் முடிக்குது பாருங்க. நாங்க எங்க இதுல ராட்டினத்துல உள்ள போய் உட்கார போறோம். ஆதித்யாக்கு தான் ஜாலி ஆரம்பிச்சிருச்சு. மேலே இருந்து பார்க்கும்போது அமேசிங்காக இருந்துச்சு. ஒரு அழகான வியூ கிடச்சிது எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் பாரிஸில் வந்து ஒரு சன்செட் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. என் பையன் வந்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை வச்சுட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏதாவது வாழ்த்தனை பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா கோஆப்ரேட் பண்ணான், நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் அவ்வளோ கேம்ஸ் இருக்குது, எல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து டாப்பில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். எல்லா இடத்துலயுமே வந்து மக்கள் பயங்கரமா இருக்கிறாங்க பாருங்க. எல்லாம் இப்போ இருக்கே நைட் ஆனோடனே வேற லெவல்ல இருக்கு, கலை கட்டுது. குட்டி பசங்களுக்கு ரோலர் கோஸ்டர். இங்க உள்ள டக்கெல்லாம் பிடிக்க போறாரு அவங்க அம்மா ஆதித்யாவும் சேர்ந்து. ஏய் ரெண்டு டக்கு பிடி, ஒரு டக்கு தானா, ரெண்டு. ஆதித்யா புடி 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 டக்கெல்லாம் புடி, எல்லா டக்கையும் ஆதித்யா புடிச்சிட்டாரு. ஸோ பேபே பிள்ளைக்கு எந்த இது வேணும் அதை வாங்கிக்கலாமா? இப்போ வந்து ஷூட்டிங் வந்து ட்ரை பண்ண போறாங்க. ஏ பேபே கண்ணே தெரியலையா, அது அப்போ பெட்டர் அதை ஆகுத்துரு. ஜஸ்ட் வந்து ஒரு ஷோகேஸ்க்கு தான் வச்சுருக்குறாங்க. கமான் பேபி, வா வாட் எ ஷாட், ஏ வா வாலா வாலா வாலா, அடிச்சு நவுத்து. வா 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 என்ன விட நல்லா பண்றீங்களான்னு பாப்போம். இந்த தீம் பார்க்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் கேம் தான். ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல மெரினா பீச்சுக்கெல்லாம் போகும்போது அங்க பலூன் ஷூட் பண்ணுவோம், எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அதனாலதான் நான் மறுபடியும் இதை எடுத்து நான் சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சுட்டதை விட இப்ப நான் ரெண்டாவது முறை சுடும் போது நான் அதிகமான கேன்சர் வந்து நான் சுட்டேன் இதுல. ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டோம். அதாவது நாங்கள் வந்து இங்கே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 hours 7 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது, அவ்வளோ கேம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய காசு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக விளையாடலாம் இங்கே. ஓகே, ஏன்னா அவ்வளோ கேம்ஸ் இருக்குது, ஷூட்டிங் கேம், கார் கேம். ஸோ இந்த தீம் பார்க்கே ரொம்ப ஒரு அமேசிங்காக இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 months தான், ஏப்ரல் டு ஜூன் மட்டும்தான் இங்கே வந்து போடுறாங்க. ஸோ மற்ற டேஸ்லலாம் இது இருக்காது. ஏன்னா இது சம்மரில் இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப லக்கு. இது யாராவது நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உடனே கிளம்பி வந்துடுங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. பட் தயவு செஞ்சு காரில் வந்துடாதீங்க, கார் பார்க்கிங் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கேமை பார்த்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா குதிரை கேம். இது இங்கே பாருங்கள் நிறைய குதிரைலாம் நிற்க வச்சுருக்குறாங்க. இது எப்படின்னா இந்த குழிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் விழுந்துச்சு அப்படின்னா இங்கே டென்னு இருக்கு இல்லையா, மேலேயும் இந்த நம்பர் 10 குதிரை வந்து அப்படியே மூவ் ஆகும். ஸோ இதில் யாரோட குதிரை வந்து ஃபஸ்ட்டு வந்து வருதோ அவங்களோட குதிரை தான் வின் பண்ணுச்சு. ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். கேம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே என் குதிரை வந்து ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப கூலாக விளையாடிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் கத்தின கத்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பால் குழிக்கில் போகாமல் நான் 3rd பொசிஷன் வந்துட்டேன் நான்.
அவ்வளவுதாங்க. இந்த தீம் பார்க்கை நல்லா சுற்றி பார்த்தாச்சு. நீங்களும் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள்.